சூர்யா சிங்கப்பூர் தங்க பாண்டியன் அருமை அன்புகள்ளம் இடிகப்பட்டி கலைவாணன் சின்னையா பிரபல் அருமை நண்பர்கள் இலக்காக அகிலத்தி ஒரு செல்வங்களை உங்களை பகிர்ந்து இசை கலைஞர்களை பாராட்டிய அன்பு வெள்ளம் அருமை அண்ணர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 அன்பு உள்ளத்திற்கு நன்றி 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 கடந்த வணக்கம் நீங்க வர்றத பக்கம் அடிக்க மாட்டீங்க சரி ஓகே நம்ம எல்லாம் பொழுது முடிஞ்சு அங்கே போவோம் பொழுது முடிஞ்சு சத்தியமா டீ கடைக்குதான் போறது இப்ப ஒரு வாரம் சத்தியமா டீ கடை கூட போற நேரம் சத்தியமா காலையில 6 மணிக்கு நான் போறேன் தூங்குறதுக்கே நேரம் இல்லை ஆனா எப்ப குடிகாரன் மோசமான குடிகார பையன் பூசாரி அவங்க அப்பா நான் கேள்விப்பட்டேன் நேத்து கூட கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியா சரியா சரி மோசமான குடிகார பையன் அப்பேற்பட்ட குடிகாரனுக்கு பிறந்தவே ஆமா எப்படி இருக்கணும் சொன்னதானே அண்ணே பொழுது விடுத்து போடுறீங்க எந்த இடத்தோட கஞ்சா வைக்கிறாங்க எந்த இடத்தோட கள்ளு சாறைய வைக்கிறாங்க எந்நேரமும் குடி போதில் இருக்கிற ஒரு ஆளு அப்பேற்பட்ட ஒரு குடிகாரன் தை மாசம் 3ஆம் தேதி என் வீட்டுல மாரகட்டமனே சின்ன வயசா இருக்கும் போது எப்ப செத்து போயிட்டாரு அதுக்கப்புறம் என்ன வளர்க்கறதுக்காக சிம்பாகி ஒரு கோணார் வீட்டுல பண்ணைக்கு இருந்தா இரவாயிரம் பசுமாடு மெச்சம் வீடு வீடா போய் வெட்டி சிம்ப விளக்கணும் கொள்ளி வைக்க ஒரு வழியதான் இருக்காங்க ஒரு பெரிய லெவல்ல ஒரு பிரதமரோ மந்திரியோ அதெல்லாம்
ஒரே ஒரு பிள்ளைங்கிறதுக்காகத்தான் வெள்ளமலை காட்டுக்கு போறது. அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள மலை உச்சியில ஒண்டி புளியவர் இருக்குள்ளியவர் ஒரே புளியவர் அந்த புளியமரத்து தூருல தண்ணி வந்து ஒரு 15 பேர் உள்ள இருக்கலாமே. ரெண்டு ஆள் மட்டும் போயிட்டு வர முடியும் என்னையாது உனக்கு மட்டுமா வேண்டாம் சரி என்னவோ கணக்காதான் இருக்கு எதுவுமே 15 பேர் போல என்ன ஆகும் இன்னைக்கு எந்த ஒரு பிள்ளைகளுக்கு கூட பார்க்க மாட்டேன். நல்ல மனுஷன் பொம்பளை தேடி நான் போக மாட்டேன். பொம்பளைன்னா உனக்கு பிடிக்காது. ஐயோ அப்படிலாம் இல்ல பெண்கள் பிடிக்கும் சரி அந்த அளவுக்கு வேண்டாம். அதனால மனசுல ஒரு கட்டுப்பாட்டோட இருந்தேன் லட்சியத்தோட. அன்னைக்கு அந்த சண்டாளிய பேரெடுத்து பாத்திரம் அன்னையில இருந்து என் மனசு மறைச்சனே சும்மா சொல்லக்கூடாதியா அழகு அழகு படைப்பிலேற்பட்ட விலகான பிள்ளையா நீங்க யாருமே செத்து இருப்பாங்க பாருங்க கடலை பெண்களுடைய மனதாளத்தை யாராலும் என்ன சொல்ல முடியாத எனக்கு பொண்டாட்டி ஒருத்தி வந்தா வந்தா விழத்தா இருக்கிறவனும் அப்பவே முடிவெடுத்துட்டேன்.
முடிவெடுத்த நாள்ல இருந்து வேட்டுக்கெல்லாம் போறதில்லை. காடு கொடுக்கிறவர்கள் எல்லாத்தையும் தூக்கி இருந்துட்டு சரி அந்த சண்டாளியை தேடி பின்னாடியே போறது. முக்கிய அறிவிப்பு கடவுள் மாறி கோபி பாண்டிசாமி நாடகம் ரொம்ப பிடிக்கும். அதேபோல் இதில் இசைக்குழுவினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதில் நடிக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இப்படிக்கு வெகு தூரத்தில் இருந்து வந்து வந்திருக்கும் ரசிகனாக அருமை என்பு உள்ளம் கேரளாவான Yeah.
ஆசைப்பட்டேன். அப்ப பெயர் இல்ல, அப்ப எந்த பேர் காரணம் தெரியுமா ஐயா? ஒட்டிக்காரர். ஆமாமா ஒரு பெண்ண விரும்புறது முக்கியம் இல்லை, அவளோட மனசுல என்ன விருப்பம் இருக்கிறது அப்புறம் நம்ம விரும்பணும் கண்டிப்பா. சரியா? அதனால அவ மேல வந்த ஆசைய அவகிட்ட சொல்லிடுவோம். கண்டிப்பா சொன்னாதானே அவளுக்கு தெரியும். கலந்து குடிச்சா எம்பிட்டு போதற்கு தெரியுமா? கண்ணு தண்ணி குடிச்சா அப்படி போதற்கு பட்ட சாலையா குடிச்சா நல்ல மனசாயடா நல்லா அது அளவு கடந்த போதையா ராஜ போதை. சரி, அம்பிட்டு போதையிலையும் இப்படியே தள்ளாடி தள்ளாடி வெள்ள மேல காட்டுக்குள்ள வந்துட்டேன். சரி, வெள்ளமலை காட்டுக்குள்ள வந்தா இங்க வெள்ளிக்கமா ஆடி வச்சுக்கணும் அறுபத்தொன்பது வெள்ளிக்கமா என்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள சொன்னேன் என்ன பார்க்காம அவனும் அவளை பார்க்காம நானும் ஒரு நாள் கூட இருக்கிறது கிடையாது. இல்ல இல்ல, மனசுக்கு பிடிச்சவன் ஆசைப்பட்டு இது வினாலும் கேட்பான். அதனால வெள்ளிகம் கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு மதுரை மேல் மாசி வீதிக்கு போவேன். சரி, ஒரு கடை விடாம அப்ப என்ன 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 கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். நிறைய இருக்கு அதுல ஏகப்பட்ட பொருள்.
யாருக்கு சாமி எப்படியும் யாருக்கு தெரியும், எல்லாத்துக்கும் வர்றது. சரி, வர்றப்ப பாத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு சாகர் தானே. ஆமா ஆமா, எல்லா வந்தவங்களும் தங்கிட்ட பூமி நடந்தது கண்டிப்பா. அதனால மனித பிறப்பு உள்ளதேன். ஆமா, ஏழு பிறப்பெடுத்தாலும் மனித பிறப்பு உள்ளதான் கண்டிப்பா. அடுத்த நம்ம பிறக்கவா போறோம் இல்ல இல்ல, பிறப்பு இருக்குது. அது நல்ல நல்ல நல்லது செஞ்சா கண்டிப்பா. ஆறு பிறப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஏழாவது பிறப்பு கண்டிப்பா. சரியா? ஆமா, கஷ்டப்பட்டு கம்மாலப்பட்டு ஆமா எல்லாத்தையும் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மனித பிறப்பு. ஆமா ஆமா, அதுல நம்ம பண்ற புண்ணியம் தான். ஆமா, சொர்க்கமோ நரகமோ கண்டிப்பா. சரியா? ஆமா, அதனால நாளைக்கு பிள்ளைங்க மாடு கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து சரி கம்பிட்டு போய் சந்தோஷமா இந்த நாளைகள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்போமே. எப்படியா Yeah.
ஆனந்தத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தோம். சரி, என்னதான் அவன் கூட இருந்தாலும் பின்பத்தி பின்பத்தி தானே. கண்டிப்பா இன்னைக்கு நான் தான் முக்கியம் சொன்னவன். சொன்னவன் நாளைக்கு நீ எனக்கு முக்கியம் இல்லடா. பெத்த தாய் தான் முக்கியம், வெளத்த அண்ணங்கே தான் முக்கியம் சொல்லிட்டான். சரி, நம்ம கதி என்ன ஆகுறது? சொல்லு, நம்ம கதைக்கு சொல்லாது. சரி விடு, என்ன ஆகுது? அடிய சண்டாளு, என்னை மனசார விரும்புறது உண்மைகளா? ஆமா, இப்பவே என் கூட வாயில பக்கம் பிடிச்சு தர தரணை எடுத்துக்கிட்டு போனேன்.